தி பெஸ்ட் எஸ்ஆ கிரியேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்பது. நான் ரேணுகா தேவி சிவானந்தம். வீட்லேயே சிம்பிளாக எப்படி பாதாம் பவுடர் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பாதாம், பிஸ்தா, சர்க்கரை மூன்றும் தேவையான பொருட்கள். ஒரு குட்டி பவுலில் 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கலாம். 25 கிராம் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கலாம். 15-20 கிராம் அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும். இந்த பாதாமையும் பிஸ்தாமையும் ஃபஸ்ட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு பேனில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் இருக்கணும். அதிக சூட்டில் இருந்தால் பாதாம் பிஸ்தா எல்லாம் கரியான ஸ்மெல் வரும். எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பிளேட்டில் அதை ஆற வைக்கலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமால் மஞ்சள் தூள். சர்க்கரைக்கு பதிலாக பனங்கக்கண்டு சேர்த்துருக்கேன். பனங்கக்கண்டு ஆல்ரெடி பவுடர் பண்ணி நான் ஒரு டப்பாவில் வச்சுருக்கேன். அதை தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். சர்க்கரை போடும்போது அது ஹெல்தியாக இருக்காது. ஸோ பனங்கக்கண்டு போடும்போது அது இன்னும் ஹெல்தியாக இருக்குன்றக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கலாம். 15-20 கிராம் அளவுக்கு. இப்போ நல்லா அதையே மிக்சர் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு தேவையான பாதாம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. பாதாம் பவுடரை ஒரு டம்ளர் சூடான பாலில் கலந்து இப்போ குடிக்கலாம். பாதாம் பவுடர் ரொம்ப டைட்டான டப்பாவில் போட்டு வைக்கிறது மூலமாக ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் பாதுகாக்கலாம். Thanks for watching.